அன்புக்கினிய மாணவ செல்வங்களுக்கு காலை வணக்கம். இந்த வீடியோ 11 வகுப்பு வேதியியல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்குரிய புத்தாக்க பயிற்சி கட்டகம் 2021-2022 கல்வியாண்டுக்குரியது. நம்ம கொரோனா சூழ்நிலை காரணமாக கடந்த 2 வருடமாக பள்ளி செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது. எனவே நம்ம ஸ்ட்ரைட்டாக 11th அப்படியே படிச்சிட முடியாது. 9வதில் இருக்கிற வேதியிலையும் 10வதில் இருக்கக்கூடிய வேதியிலும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அதோட சுருக்கமாக நமக்கு புத்தாக்க பயிற்சி கட்டகமாக கொடுத்துருக்காங்க. அதை முதல் பகுதியாக நம்மை சுற்றிய பொருட்கள், அதாவது பருப்பொருட்கள் என்றால் என்ன, பருப்பொருட்களின் வகைகள், கலவைகள் என்றால் என்ன, கலவைகளை எவ்வாறு பிரித்தெடுக்கலாம், மற்றும் கரைசல் என்றால் என்ன, கரைசலின் வகைகள் யாவை ஆகியவற்றை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது பருப்பொருட்கள் என்றால் என்ன. பருப்பொருட்களின் வகைப்பாடு, நிறை மற்றும் இடத்தை அடைத்து கொள்ளும் அனைத்தும் பருப்பொருட்கள் என அழைக்கப்படுகிறது. ஒரு சாக் பீஸ் பருப்பொருளுக்கான எடுத்துக்காட்டு, ஒரு கல் பருப்பொருளுக்கான எடுத்துக்காட்டு, பேனா பருப்பொருளுக்கான எடுத்துக்காட்டு, மனிதன் பருப்பொருளுக்கான எடுத்துக்காட்டு. என்ன காரணம், நமக்கு எடை இருக்குது, இடத்தை அடைத்துக் கொள்கிறோம், எனவே பருப்பொருளுக்கான எடுத்துக்காட்டு. அடுத்தது பருப்பொருட்களின் வகைப்பாடு, பருப்பொருட்களை 2 வகைகளாக வகைப்படுத்தலாம். தூய்மையான பொருட்கள் மற்றும் தூய்மையற்ற பொருட்கள், கலவைகள், அதாவது தூய்மையான பொருட்களும் கலவைகளும் 2 வகையாக பிரிக்கிறாங்க. தூய்மையான பொருட்களை 2 பிரிக்கிறாங்க, மீண்டும் தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள்னு 2 பிரிக்கிறாங்க. தூய்மையற்ற பொருட்களை கலவைகள்னு சொல்கிறோம், கலவைகளை 2 பிரிக்கிறாங்க, ஒருபடித்தான கலவை மற்றும் பலபடித்தான கலவை. ஒருபடித்தானவைனா ஒரே மாதிரி இருக்கும், ஒரே நிலைமையில் இருக்கும், பலபடித்தானவைனா ஒன்றுக்கு மேற்பட்ட நிலைமையில் இருக்கும். ஒருபடித்தான கலவைகளை 2 வகையாக பிரிக்கிறாங்க, உண்மை கரைசலும் உலோக கரைசலும் 2 பிரிக்கிறாங்க. பலபடித்தானவை கரைசலை தொங்கல் மற்றும் கூழ்மங்கள் என 2 பிரிக்கிறாங்க. இதுதான் பருப்பொருள் என்றால் என்ன, பருப்பொருளோட வகைப்பாடு. அடுத்தது தனிமம் மற்றும் சேர்மம்னா என்னென்னு பார்த்தலாம். தனிமம் என்பது ஒரே ஒரு வகை அணுக்களை மட்டும் கொண்டது. சேர்மம் என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட அணுக்களால் ஆனது சேர்மம் எனப்படும். தனிமம் ஒரு தனிமத்தின் அனைத்து பண்புகளையும் மிக சிறிய துகளான அணுவினை தன்னைத்தானே கொண்டுள்ளது. அணுவானது தன்னகத்தை கொண்டுள்ளது. ஒரு தனிமத்தின் அனைத்து பண்புகளையும் மிக சிறிய துகளான அணுவானது தன்னகத்தை கொண்டுள்ளது. ஒரு சேர்மத்தின் அனைத்து பண்புகளையும் மூலக்கூறு தன்னகத்தை கொண்டுள்ளது. தனிமத்தை வேதியியல் முறையில் எளிதாக பொருட்களாக, எளிய பொருட்களாக பிரிக்க முடியாது. வேதியியல் முறையில் தனிமங்களாக சேர்மங்களை பிரிக்க முடியும். அடுத்தது கலவை மற்றும் சேர்மங்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு. கலவை, இது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பொருட்களால் ஆனது. சேர்மம் ஒரே ஒரு பொருளால் ஆனது. கலவைகள், கலவை அதிலுள்ள பகுதி பொருட்களின் பண்புகளை ஒத்துள்ளன. சேர்மத்தின் பண்புகள் அதிலுள்ள பகுதி பொருட்களின் பண்புகளிலிருந்து முற்றிலும் மாறுபட்டிருக்கும். கலவைகள் இதன் பகுதி பொருட்கள் எந்த ஒரு விகிதாச்சாரத்திலும் இருக்கலாம், ஆனால் சேர்மங்கள் இதன் பகுதி பொருட்கள் நிலையான விகிதத்திலே இருக்க வேண்டும். கலவைகள் பகுதி பொருட்கள் இயற்பியல் முறையில் பிரித்தெடுக்க முடியும், பகுதி பொருட்களை வேதியியல் முறைகளால் பிரித்தெடுக்க முடியும். இதுதான் கலவைக்கும் சேர்மங்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு. அடுத்தது கலவைகளை பிரித்தெடுத்தல், பெரும்பாலான கலவைகளில் பயனுள்ள பொருட்கள் மற்றும் பயனற்ற பொருட்கள் பொருளான மாசுகள் கலந்துள்ளன. எனவே கீழ்கண்ட முறைகளை பயன்படுத்தி கலவைகளை பிரித்தெடுக்கலாம். உதாரணமாக முதல் முறை பதங்கமாதல் முறை. பதங்கமாதல்னால் என்ன பண்ணுறோன்னாக்கா வெப்பப்படுத்துகிறோம், வெப்பப்படுத்தும் போது திரவமாக மாறாமல் நேரடியாக ஆவி நிலைக்கு மாறினால் அதற்கு பதங்கமாதல் என அழைக்கப்படுகிறது. பாருங்கள், சில திண்ம பொருட்களை வெப்பப்படுத்தும் போது அவை திரவ நிலையை அடையாமல் நேரடியாக வாயு நிலைக்கு மாற்றம் அடைகின்றன. எடுத்துக்காட்டு அயோடின், கற்பூரம், நாப்தலின், அந்துரண்டை, இவற்றை வெப்பப்படுத்தும் போது திரவ நிலைக்கு மாறாமல் நேரடியாக வாயு நிலைக்கு மாறுகிறது. இதுதான் பதங்கமாதல். இப்போ என்ன பண்ணுறோனாக்கா இந்த பதங்கமாகக்கூடிய பொருள் எடுத்துக்கிறோம். உதாரணமாக அயோடினில் ஒரு மாசு இருக்குன்னு வச்சுக்கோம், அந்த மாசு ஆவியாக மாறாது. மாசுள்ள திண்மப் பொருளை ஒரு பீங்கான் கிண்ணத்தில் வைத்து சூடுபடுத்த மாசுகள் கிண்ணத்திலேயே தங்கிவிடுகிறது. எளிதில் ஆவியாகக்கூடிய தூய திண்மத்தின் ஆவி குளிரிக்கப்பட்டு தனித்தனியாக சேமிக்கப்படுகிறது. ஒரு பாருங்கள், ஒரு பீங்கா எடுத்துக்கிட்டாங்க, அதில் மாசுள்ள கற்பூரத்தை எடுத்துக்கிட்டு ஹீட் பண்ணுறாங்க, அந்த கற்பூரம் மட்டும் ஆவியாக மாறிடும். அந்த பீங்கானில் அந்த மாசு அப்படியே இருக்கும். அந்த பீங்கானை எடுத்து அந்த மேலே இருக்கக்கூடிய புனலை எடுத்து குளிரிக்கும் போது நமக்கு தூய கற்பூரம் கிடைக்கும். இதுதான் பதங்கமாதல் முறை. அடுத்து 2வது முறை, மைய விளக்கு முறை. இந்த முறையில் திரவத்தின் எளிதில் படியாத மிக சீரான மற்றும் மிக சிறிய திட துகள்களை மைய விளக்கு இயந்திரம் மூலம் தடுக்கும் முறையே ஆகும். அதாவது இந்த மைய விளக்கு இயந்திரத்தை வச்சு சுற்றும்போது இந்த மிக சிறிய துகள் கூட வீழ்படிவாக மாறும். அடுத்து கரைப்பானை கொண்டு சாறு இறக்குதல், ஒன்றும் ஒன்று கலவாத திரவங்களை கரைப்பான் சாறு இறக்குதல் மூலம் அவற்றின் கரைதிறன் வேறுபாட்டினை கொண்டு பிரித்தெடுக்கலாம். இங்கே பாருங்கள், 2 உதாரணமாக தண்ணியும்
நீரும் கலந்திருக்குன்னு வச்சுக்குவோம். அது அந்த பிரிப்புணலை பயன்படுத்தி ரெண்டையும் தனித்தனியாக பிரிச்செடுத்தலாம். பாருங்கள், நீர் அடுக்கு நீர் வெயிட்டாக இருக்குது, அதனால் கீழே இருக்கும். மண்ணின் அடுக்கு வெயிட் குறைவாக இருக்குது, அதனால் மேலே இருக்கும். ரெண்டையும் இந்த புணலை ஓப்பன் பண்ணோம்னாக்கா தண்ணி மட்டும் ஆரம்பத்தில் கீழே வந்துடும். அடுத்து இந்த ஸ்டாப் பண்ணிட்டோம்னாக்கா மண்ணினை மேலே வந்துடும். இது ரெண்டையும் அது மாதிரி ரெண்டையும் தனித்தனியாக பிரிச்செடுத்தலாம். அதாவது ஒன்றில் ஒன்று கலவாத திரவங்களை கரைப்பானை கொண்டு சாரி இறக்குதல் மூலம் பிரிக்கலாம். அடுத்த முறை எளிதில் காய்ச்சி வடித்தல். இந்த முறையில் கரைசிலிருந்து தூய திரவத்தை அவற்றின் கொதிநிலை வேறுபாட்டை கொண்டு பிரித்தெடுக்கலாம். காய்ச்சி வடித்தல் ஈக்குவல் டு ஆவியாதல் பிளஸ் குளிர்வித்தல். 25 கெல்வின் கொதிநிலை வேறுபாடு கொண்ட இரண்டு திரவங்களை பிரித்தெடுக்க பயன்படுகின்றன. ரெண்டு திரவம் கலந்திருக்கு, இதில் இவற்றுக்கிடையே உள்ள கொதிநிலை வேறுபாடு 25 கெல்வினாக இருக்குன்னு வச்சுக்கோம். இந்த முறையை பயன்படுத்தி எளிதில் காய்ச்சி வடித்தல் முறையை பயன்படுத்தி பிரித்தெடுக்கலாம். இதில் பாருங்கள், இந்த ஒரு பீக்கரில் எடுத்துக்கிட்டு இந்த திரவத்தை அந்த ரெண்டும் கலந்த கலவை இருக்கக்கூடிய திரவத்தை எடுத்துக்கிட்டு வெப்பப்படுத்துறாங்க. வெப்பப்படுத்தும் போது என்ன பண்ணுறதுனாக்கா முதலில் எளிதில் ஆவியாகக்கூடிய திரவம் வந்து இந்த ஆவியாக மாறி இது வழியாக வருது. இங்கே வந்து குளிர்ந்த பகுதியாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்னன்னா அந்த ஆவியாகக்கூடிய திரவம் என்பது முதல் திரவம் என்பது நீர்மமாக மாறி இங்கே முதல் பீக்கரில் சேமிச்சிடலாம். அடுத்தது பார்த்தோம்னாக்கா மீண்டும் அதிக வெப்பநிலைக்கு வெப்பப்படுத்தும் போது இரண்டாவது திரவத்தை பிரித்தெடுக்கலாம். அடுத்தது பின்ன காய்ச்சி வடித்தல். இந்த பின்ன காய்ச்சி வடித்தல் முறையில் என்ன பண்ணுறாங்கனாக்கா அல்லது இரண்டிற்கும் மேற்பட்ட கொதிநிலை வேறுபாடு இல்லாத கரையக்கூடிய திரவங்களை பிரித்தெடுக்க இந்த பின்ன காய்ச்சி வடித்தல் முறையை பயன்படுத்துகிறாங்க. இந்த பின்ன காய்ச்சி வடித்தல் முறை எங்கே பயன்படுத்துகிறாங்கன்னா பெட்ரோலிய வேதி தொழிற்சாலையில் பின்ன காய்ச்சி வடித்தல் முறையானது பயன்படுத்தப்படுகிறது. பல திரவங்கள் இருந்தாலும் அவற்றை பின்ன காய்ச்சி வடித்தல் முறையை பயன்படுத்தி பிரித்தெடுக்கலாம். அடுத்து கரைசல்னா என்ன? இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தூய பொருட்கள் சேர்ந்த ஒருபடித்தான கலவை கரைசல் ஆகும். கரைசல் என்னென்ன இருக்குது? கரைபொருளும் கரைப்பானும் இருக்கும். கரைபொருள் குறைந்த அளவு இருக்கக்கூடியது, கரைபொருள் அதிக அளவு உள்ளது கரைப்பான். கரைசல் குறைந்த அளவு உள்ளது கரைபொருள்னா அதிக அளவு உள்ளது கரைப்பான் எனவும் அழைக்கப்படுகிறது. கரைசலோட வகைகள் பின்வருமாறு வகைப்படுத்தலாம். பண்புகள் தொங்கல், கூழ்ம கரைசல், உண்மை கரைசல் மூணாக பிரிக்கலாம். உருவளவு தொங்கலில் 1000 நேனோமீட்டரை விட அதிகமாக இருக்கும். கூழ்ம கரைசல் வந்து ஒரு நேனோமீட்டர் வரை இருக்கும். அடுத்து உண்மை கரைசலோட அந்த தொகலோட உருவளவு பார்த்தோம்னாக்கா 100 நேனோமீட்டரை விட குறைவாக இருக்கும். வடிகட்டுதல் தொங்கலை பிரித்தெடுக்க இயலும், கூழ்ம கரைசலை பிரித்தெடுக்க முடியாது, உண்மை கரைசலை பிரித்தெடுக்க இயலாது. துகள்களாக படிதல் தொங்கல் தானாகவே படியும், மைய விளக்கு விசை மூலம் படிய செய்ய முடியும். உண்மை கரைசலில் இருக்கக்கூடிய துகள்கள் படியாது. தோற்றம் தொங்கல் கரைசலில் ஒளி புகாது, கூழ்ம கரைசல் வழியே பகுதியாக ஒளி ஊடுருவக்கூடியது, உண்மை கரைசலில் ஒளி ஊடுருவக்கூடியது. டிண்டால் விளைவு தொங்கல் கரைசல் காண்பிக்கிறது, அடுத்தது கூழ்ம கரைசல் காண்பிக்கிறது, உண்மை கரைசல் காண்பிப்பதில்லை. துகள்கள் விரவுவதில்லை, தொங்கல் கரைசலில் துகள்கள் விரவாது, கூழ்ம கரைசல் மெதுவாக விரவுகிறது, உண்மை கரைசல் வேகமாக விரவும். பிரவுனின் இயக்கத்தை தொங்கல் ஈடுபடும், கூழ்ம கரைசலும் ஈடுபடும், உண்மை கரைசல் ஈடுபடாது. தன்மை தொங்கல் கரைசல் என்பது பலபடித்தானவை, கூழ்ம கரைசலும் பலபடித்தானவை, உண்மை கரைசல் என்பது ஒருபடித்தானவை. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது கரைசலின் வகைகள். உண்மை கரைசல், கூழ்ம கரைசல், தொங்கல் மூணு வகையாக பிரிக்கலாம். துகளோட உருவளவை அடிப்படையாக கொண்டு தான் பிரிக்கிறோம். உண்மை கரைசல்னால் கரைசலில் துகள்களின் உருவளவு 1 நேனோமீட்டரை விட குறைவு எனில் அவை உண்மை கரைசல் எனப்படும். கூழ்ம கரைசல், கூழ்ம கரைசல் என்பது பரவிய நிலைமை மற்றும் பரவிய ஊடகம் கொண்ட பலபடித்தான அமைப்பு. கூழ்ம கரைசல் என்பது பரவிய நிலைமை மற்றும் பரவிய ஊடகம் கொண்ட பலபடித்தான அமைப்பாகும். அதாவது பிரிகி நிலையும் பிரிகி ஊடகமும் கலந்தது தான் கூழ்ம கரைசல்னு சொல்கிறோம். அடுத்து தொங்கல், கரைசலில் உள்ள துகளின் ஊர்வளவு 100 நேனோமீட்டரை விட அதிகமெனில் அவை தொங்கல் எனப்படும். அடுத்தது ரொம்ப முக்கியமானது பிரவுனின் இயக்கம். கூழ்ம துகள்கள் அங்கும் இங்கும் ஒழுங்கின்றி தாறுமாறாக சீராகவும் வேகமாகவும் நகரும் செயல்முறைக்கு பிரவுனின் இயக்கம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கூழ்ம துகள் இருக்குது, பாருங்கள் அங்கேயும் போயிட்டே வந்துட்டே இருக்குது, இதுதான் பிரவுனின் இயக்கம். காரணம், பரவல் ஊடகத்திலுள்ள மூலக்கூறுகளுடன் பரவிய நிலைமை மூலக்கூறுகள் சமநிலையற்ற முறையில் மோதிக்கொள்வதால் இந்த இயக்கமானது ஏற்படுகிறது. கூழ்ம துகள்கள் பிரிகி ஊடகத்தில் அங்கும் இங்கும் தாறுமாறாக ஒழுங்கின்றி திரியும் நிகழ்விற்கு பிரவுனின் இயக்கம் என அழைக்கப்படுகிறது. அடுத்தது டிண்டால் விளைவு. ஒளிக்கற்றை கூழ்ம கரைசல் வழியை செலுத்தும் போது ஒளிக்கற்றையின் பாதை பார்க்க முடியும். பாருங்கள், தூய நீர் வழியாக செலுத்துகிறாங்க, அந்த பாதை பார்க்க முடியல. ஆனால் கூழ்ம கரைசல் வழியாக பாருங்கள் நல்ல பிரகாசமாக தெரியுது. இதுதான் டிண்டால் விளைவு. இதற்கு காரணம் ஒளி சிதறலே, கூழ்ம துகள்கள் ஒளியை சிதறடிக்கும் பண்பே டிண்டால் விளைவு எனப்படும். ரொம்ப முக்கியமானது, கூழ்ம துகள்கள் ஒளியை சிதறடிக்கும் பண்பே டிண்டால் விளைவு எனப்படும். அடுத்தது பால்மங்கள் என்றால் என்ன? பால்மம் என்பது ஒன்றுடன் ஒன்று கலவாத இரண்டு திரவங்களை சேர்ப்பதனால் உருவாகும் ஒரு சிறப்பு வகை கலவை என்பது பால்மங்கள் எனப்படும். எடுத்துக்காட்டு பால் குழலி, எடுத்துக்காட்டு வெண்ணெய். எண்ணெய் துளிகள் நீரில் பரவியுள்ளன, நீர் எண்ணெயில் பரவியுள்ளது.
அடுத்து தனிமங்கள் மற்றும் சேர்மங்களை வேறுபடுத்துங்க. அடுத்தது மதிப்பீட்டு பகுதி, தனிமங்கள் மற்றும் சேர்மங்களை வேறுபடுத்துக. ஒரே ஒரு வகை அணுக்களை கொண்டது தனிமம், ஒன்றுக்கு மேற்பட்ட அணுக்களால் ஆனது சேர்மம். ஒரு தனிமத்தின் அனைத்து பண்புகளையும் மிக சிறிய துகளான அணுவானது தன்னகத்தை கொண்டுள்ளது. ஒரு சேர்மத்தின் அனைத்து பண்புகளையும் மூலக்கூறு தன்னகத்தை கொண்டுள்ளது. வேதியியல் முறையில் எளிதாக பிரிக்க இயலாது, வேதியியல் முறையில் தனிமமாக பிரிக்க முடியும். இதுதான் தனிமம் மற்றும் சேர்மம் இடையே உள்ள வேறுபாடு. அடுத்தது டிண்டால் விளைவு மற்றும் பிரவுனின் இயக்கம் விளக்குக. பிரவுனின் இயக்கம், கூழ்ம துகள்கள் அங்குமிங்குமாக ஒழுங்கற்ற நிலையில் சீராக வேகமாக நகரும் செயல்முறை பிரவுனின் இயக்கம் எனப்படும். இதற்கான காரணம், பரவல் ஊடகத்தில் உள்ள மூலக்கூறுகளுடன் பரவிய நிலைமை மூலக்கூறுகள் சமநிலையற்ற முறையில் மோதிக்கொள்வதால் பிரவுனின் இயக்கம் ஏற்படுகிறது. அடுத்து டிண்டால் விளைவு, ஒளிக்கற்றை கூழ்ம கரைசின் வழியை செலுத்தும் போது ஒளிக்கற்றையின் பாதையை பார்க்க முடியும். அதாவது கூழ்ம துகள்கள் ஒளியை சிதறடிக்கும் பண்பை டிண்டால் விளைவு எனப்படும். அடுத்தது கீழ்கண்டவற்றை பிரித்தெடுக்கும் பயன்படும் முறைகளை கூறுக. ஒன்றாக கலக்கக்கூடிய திரவங்களை எப்படி பிரித்தெடுக்கலாம்னாக்கா, அடுத்து ஒன்றாக கலக்காத திரவங்களை எப்படி பிரித்தெடுக்கலாம், ஒன்றாக கலவாத திரவங்களை பிரிப்புணர்வை பயன்படுத்தி பிரித்தெடுக்கலாம். உதாரணமாக தண்ணியும் நீரும் கலந்திருந்தால் அதை பிரிப்புணர்வை பயன்படுத்தி பிரித்தெடுக்கலாம். அடுத்து ஒன்றாக கலக்கூடிய திரவங்களை எலி காய்ச்சி வடித்தல் முறையை பயன்படுத்தி பிரித்தெடுக்கலாம். அடுத்தது பால்மங்கள் வரையறை, அவற்றை வகைப்படுத்தி சான்று தருக. பால்மம் என்பது ஒன்றும் ஒன்று கலவாத இரண்டு திரவங்களை சேர்ப்பதினால் உருவாகும் ஒரு சிறப்பு வகை கலவை பால்மங்கள் எனப்படும். வகைகள் பார்த்தோமா, எண்ணெய் துளிகள் நீரில் பரவியுள்ளது ஒரு வகை, நீர் எண்ணெய் துளியில் பரவியுள்ளது இரண்டாவது வகை. இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம்னா, பருப்பொருட்கள் என்றால் என்ன, கலவைகள் என்றால் என்ன, கலவைகளை எவ்வாறு பிரித்தெடுக்கலாம், கரைசலின் வகைகள், பால்மங்கள் என்றால் என்ன, மதிப்பீட்டு பகுதி ஆகியவற்றை இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.